என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் அப்படின்னு தளபதி கால் தடம் பதிக்கிற இடம் எல்லாமே வரலாறு தான். பெருசா சோசியல் மீடியாஸ்ல எதுலயும் இல்லாத நம்ம தளபதி அவரோட நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ்க்காக ஒவ்வொரு சோசியல் மீடியாவா அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த டைம்ல நேத்து ஈவினிங் ஒரு 4 மணி போல சடனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல தளபதி கொடுத்திருக்காரு. நான் எங்கோ எப்போ எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்னு சரியான டைம்ல இன்ஸ்டாகிராம்ல என்ட்ரி கொடுத்திருக்காரு. தளபதி கால் தடம் பதிக்கிற இடம் எல்லாம் வரலாறு தான் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி இன்ஸ்டால தளபதி இருக்காருன்னு சொன்ன அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள 1 மில்லியன் நண்பா நண்பீஸ் தளபதியோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்தியாலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கம்மியான நேரத்தில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்த ஒரே செலிப்ரிட்டி அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம தளபதியால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் வேர்ல்டுலேயே 3rd செலிப்ரிட்டி இவ்வளோ குயிக்கான டைமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணவர் அப்படிங்கிற பெருமையும் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம தளபதியை மட்டுமே சேரும். அண்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்னும 24 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 4.2 மில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு. அண்ட் ஒரே ஒரு போஸ்ட் தாங்க, காஷ்மீர் லியோ ஷூட்டில் அப்போ எடுத்த ஒரு பிக்கை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு, அதுக்கு 4.5 மில்லியன் லைக்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம தளபதிக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம நண்பா நண்பீஸ் எல்லாருமே அவங்களோட லவ்வையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நண்பா நண்பீஸை தாண்டி சினிமா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் தளபதி இன்ஸ்டாக்கு வந்ததுக்காக வெல்கமும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆத்மன் எஸ்டிஆர் அவர்கள் வெல்கம் டு இன்ஸ்டா தளபதி விஜய்னா அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ராக் ஸ்டார் அனிருத் லெட்ஸ் கோ அப்படின்னு மாசா லியோ பிஜிஎம்மோட தளபதி போஸ்டை அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் அண்ட் டைரக்டர் பிருத்திவிராஜ் அவர்கள் வெல்கம் டு த இன்ஸ்டா வேர்ல்டு பிரதர் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதி இன்ஸ்டாக்கு வந்ததை ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. லியோ ஷூட் பற்றின அப்டேட் ஏதாச்சும் வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நேரத்தில் இப்படி யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸை நம்ம தளபதி கொடுத்ததுக்கு நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாகவும் சேம் டைம் எவ்வளோ ஷாக்கிங்காகவும் இருக்கீங்க அப்படிங்கிறத கமல் என் கூட ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்கோம், இன்றைக்கி நிறைய பேச போகிறோம். நான் அதுக்கு முன்பாக இன்றைக்கி ஒரு இரங்கல் செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை யாரும் செய்தியாக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அது செய்தியாக்கிறது இந்த செய்தியாலையும் தடுக்க முடியலை தான். ஒரு விஷயம் இந்த இரங்கல் பற்றி நிறைய பேசுறதுக்கு, ஏன்னா ஒரு நடிகர் அவருடைய தகப்பனார் இறந்துட்டாரு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு எல்லாராலையும் பேசப்படுது, என்னென்னா நடிகர் விஜய் அவர்கள் நேரில் போய் அஜித் அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னது. அது சில பேருக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு, சில பேர் இது சகஜந்தானாப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதை போய் சார் பார்க்குறீங்க? இல்லை, அஜித்தினுடைய ஆரம்ப காலங்களில் அஜித் கூட அவர் வந்திருக்கிறார். அவங்க அப்பா வந்து பல ஆடியோ லான்ச்செல்லாம் நடக்கும் பார்த்திங்கன்னா அஜித் சம்மந்தப்பட்டார விழாக்கள். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து முன்னோரிச்சில் உட்காந்துருப்பாங்க. அது கிளம்பி போகும்போது அஜித் வந்து அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பாக காரில் ஏற்றி விட்டுட்டு தான் அவர் காரில் போவார். அவங்கள ஏற்றி விடுறதில் அவர் காட்டுகிற அந்த அக்கறையெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி, இப்போ அந்த குடும்பத்தை வந்து அவர் எப்படி தாங்குறாருங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த மறைவு வந்து அவருக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருந்திருக்கணும். ஒரு 1.5 வருஷம் அவர் பக்கவாதத்தில் இருந்திருக்கிறாரு, அவரை ரொம்ப பராமரிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு விஜய் போனதை பற்றி கேட்குறீங்க. நிஜமாக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் தானே, ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர்கள் தான். நடுவில் வந்து இந்த திமுக அதிமுக பிரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு பெரிய போட்டியை உருவாக்கி, என்ன தான் இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலைகளில் நேரில் போகிறது பக்கத்தில் இருக்கிறது அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் போயிருக்கிறாரு. நிச்சயமாக சார், இது ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்குற ரசிகர்களுக்குமே நம்ம தேவையில்லாமல் போய் போய் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறோமோ, எல்லாமே அவர்கள் நண்பர்கள் தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல பாடமாக கூட அமைஞ்சிச்சு எனக்கு தோணுச்சு சார். விஜயவர்கள் வந்தது பற்றியுமே நம்ம பேசினா, காஷ்மீரில் போய் பரபரன்னு ஒரு 50 நாட்கள் லோகேஷ் வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அதிலே அந்த 7 நிமிஷம் காணொலிலாம் பார்த்தா கை பேந்து மூக்கு உடைஞ்சு எல்லாரும் தேச துரோக வழக்கில் ஜெயிலில் மாட்டி வெளியே வந்த மாதிரி வந்துருக்குறாங்க. என்ன சார் பண்ணியிருப்பார் எல்லாரையும்? ஆனால் அந்த படத்தில் வந்து 6 வில்லன் அப்படின்னாங்க, 7வது வில்லன் வந்து அந்த குளிரும் பனி தான். மொத்த யூனிட்டுக்குமே அது ஒரு பெரிய வில்லனாக இருந்திருக்கேன். இன்னொன்று இவங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய குளிர் அங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சு தானே போய் இறங்குறாங்க. அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த படத்தை எடுத்தோம்னா அது கொஞ்சம் வேறு ஒரு கலரில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போய் இறங்கியிருக்கிறாங்க. அந்த படத்தில் உழைத்த கலைஞர்களை ஒரு பக்கம் விட்டுருங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பேர் வந்துடும், டைட்டிலில் பேர் வரும், ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே அந்த படத்தில் ஒரு ஓரமாக நின்றவங்களுக்கு கூட ஒரு பெரிய கிரெடிட் கிடச்சிரும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து இந்த சமையல் சமைச்சு கொடுத்தவங்க, அந்த பாத்திரம் கழுவினவங்க, அந்த அம்மெல்லாம் சொல்கிறது கேட்டால் வீட்டில் அவங்களெல்லாம் போய் பார்த்து ரொம்ப நாளாச்சு, அந்த ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கும்ல, குளிர் ஒரு பக்கம் தாங்க முடியாத குளிர், இதெல்லாம் தாண்டி
நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு இத்தனை கிலோமீட்டர் வந்து இங்கே இருக்கோம், எப்படா அவங்கள பார்ப்போம் அப்படிங்கிற இயக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க பேசும்போது அவங்க கண்ணில் தெரிஞ்சுது. நிஜமாகவே வந்து திரையில் வருகிற கலைஞர்களை விட திரைக்கு பின்னால் இருந்தவர்களை நான் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன், அவங்களுடைய உழைப்பு தான் அளப்புரியது. இவங்களை விட இவ்வளவு பரபரன்னு கொண்டு வந்து அடுத்து ஹைதராபாத்ங்கிறாங்க, சென்னைங்கிறாங்க, குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவார் போல் இருக்கு சார் படத்தை. எப்போவுமே லோகேஷ் கனகராஜ் அப்படிதாங்க, நீங்கள் வழக்கமாக இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஹீரோ அவரை வச்சு வந்து ஒரு புகைப்பட ஷூட் எடுக்கிறதுங்கிறது வந்து ஏகப்பட்ட பொருட்செலவாகும். டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்துலாம் கொண்டு வந்து இறக்குவாங்க, அதுக்கு ஒரு பெரிய செட்டு மாதிரி போடுவாங்க, லைட்டு அது இதுன்னு வந்து ஒரே கலவரமாக இருக்கும். ஆனால் மாஸ்டர் படத்துக்கு அவர் எப்படி எடுத்தார் தெரியுமா லோகேஷ் கனகராஜ், ஒரு நாள் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்புறாங்க, அப்போது விஜய்கிட்ட சொன்னார், சார் நாளைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கலாமா அப்படின்னு. நாளைக்கா? ஏன்னா அவர் டைமே இல்லையேங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார். இந்த அவகாசம் உள்ளையா அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்கள் வந்துருங்க சார் காலையில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தினுடைய ஸ்டில் கிராஃபர் இருக்கார்ல அவர், விஜய் ரெண்டே ரெண்டு லைட், அவ்வளோதான். அவ்வளோ பொருட்செலவை சாதாரண ஒரு செலவோடு முடித்தவர் தான் லோகேஷ் கனகராஜ். அதனால் கதைக்கு என்ன தேவை அவ்வளோதான் அவருக்கு. தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர, தேவையில்லாத ஆடம்பரங்கள் வேண்டாம், தேவையில்லாத செலவுகளும் வேண்டாம்னு நினைக்கிறவர் அவர். அதனால் வந்து இந்த படம் இவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் விட பெரிய ஆச்சரியம் அவங்க கொடுக்குற அப்டேட் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை பற்றி அப்டேட் ஏதாவது வருமானு ரசிகர்கள் காத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம், எல்லா படங்களுக்கும் அது நடக்குது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கரெக்டாக வாரானா வந்து இந்த மாதம் ஆனால் அந்த பென்ஷன் வந்து விழும்ல இந்த அரசு, அந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்தாங்க அப்டேட் இந்தாங்க அப்டேட்னு கொடுத்துட்டே இருக்காங்க. அது நேற்று அவங்க வெளியிட்ட அந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட் தான். அது நிறைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்க படம் வெளியாகிற வரைக்கும் ரொம்ப சர்வ ரகசியமாக பூட்டி ஏதாவது லீக் ஆச்சுன்னா ஐயோன்னு பயங்கரம். ஆனால் லோகேஷ் வந்து அப்டேட் கொடுக்குறத அவருடைய கடமைகளில் ஒன்றா செய்கிறார்ல சார், இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானா? அதெல்லாம் தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து அவர் மற்ற இயக்குநர்களுக்கு சொல்கிற ஒரு பாடமாக கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது நம்ம படத்துக்கு தான், இது வந்து மக்கள்கிட்ட கடைகோடி மக்களுக்கு போய் சேர சேர அந்த படத்துக்கான வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை மூடி மூடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கடைசியாக தியேட்டருக்கு தானே கொண்டு வர போகிறீங்க, அதை செய்யாதீங்க. அப்பப்போ என்னது, அதாவது இந்த படத்தின் கதையை நீங்கள் சொல்ல போகிறதில்ல, அதை தாண்டி விஜய் இந்த கெட்டப்பில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுல என்ன சிரமம் உங்களுக்கு? அதனால் அதை வந்து அவருடைய அவர் அந்த கெட்டப்பு அவர் அந்த ஒரு சின்ன ஒரு இது கூட ஒரு பாசிங்கில் அப்படி போகுது. ஸோ அதெல்லாம் வந்து இப்படி பார்க்கும்போது அடடா விஜய் இந்த கெட்டப்பில் வராரா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை தொடர்ந்து கொடுங்கன்னு அவர் கொடுக்கறதோட இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மறைமுக அறிவுறுத்தலாக கூட அது இருக்கலாம். விஜய் அவர்களை பற்றி சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறது அவர் வந்து ரொம்ப சட்டில் அமைதியாக இருப்பார், ஆனால் யார் கூட பழகிட்டார்னா அவங்க கூட பயங்கர கலகலப்பாயிருவார். இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு கதாநாயகருக்கும் இடையான அந்த நட்பு எப்படி இருக்கும், அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அது ஒரு ஸ்டாருக்கு ஒரு அஞ்சாவது படமா பண்ணுற ஒரு இயக்குனருக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நிறைய பார்த்துருக்கோம். ஆனாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. விஜய் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்குமான அந்த ஒரு உறவு எப்படி சார் இருக்குது? இல்லை விஜய் வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம எதிர்பாராத ஒரு செட்டை அவர் கூட வச்சுருக்கிறார். இப்போ சிபிராஜெல்லாம் நீங்கள் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வைப்பீங்களா? நீங்கள் சிபிராஜெல்லாம் அந்த செட்டில் இருக்கார்.